மூவிரு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி அனைவருக்கும் நமஸ்காரம் சஷ்டி சிறப்பு பதிவாக முருகனின் ஒரு படை வீடு பற்றி பார்க்கலாம் சூரசம்ஹாரமே நடக்காத முருகனின் ஒரு படைவீடு முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் ஐப்பசி அமாவாசை கடுத்து வரும் ஆறு நாள்களும் முருகன் குடிகொண்டிருக்கும் ஆலயங்களில் எல்லாம் சஷ்டி விழா களை கட்டும் முருக பக்தர்கள் அனைவரும் விரதம் அனுஷ்டித்து சதா சர்வ காலமும் முருகப்பெருமானின் நினைவிலேயே லயித்திருப்பார்கள் முருகப்பெருமானின் துதி பாடல்களை அவன் குடியிருக்கும் ஆலயங்களை தேடி தேடி சென்று தரிசிப்பதுமாக முருகன் நினைவிலேயே நாளும் பொழுதும் தங்களை கரைத்துக் கொண்டிருப்பார்கள் சஷ்டியின் நிறைவு நாளான ஆறாவது நாள் உணவும் நீரும் இல்லாமல் ஸ்ரத்தையுடன் விரதமிருந்து அன்று மாலை சூரபத்மனையும் அவனுடைய சகோதரர்களையும் முருகப்பெருமான் சம்ஹாரம் செய்யும் அற்புதத்தை கண்டு மகிழ்வார்கள் அப்போதே அவர்களுடைய மனங்களில் இனி தங்கள் வாழ்க்கையில் தொல்லைகளும் துன்ப ங்களும் தொடராது தங்கள் மனங்களில் அசுரணம் தலையெடுக்காது என்ற எண்ணம் ஏற்பட்டு முருகப்பெருமானை பெருக்குடன் வழிபட்டு மறுநாள் காலை விரதத்தை நிறைவு செய்வார்கள் அனைத்து முருகத்தலங்களிலும் கந்த சஷ்டி விழா கோலாகலமாக கொண்டாடப்படும் அதே தருணத்தில் முருகப்பெருமானின் ஒரு படைவீடு மட்டும் சூரசம்ஹாரம் இல்லாமல் அங்கே பூக்களால் அபிஷேகம் நடைபெறும் எந்த விதமான ஆரவாரமும் இல்லாமல் அமைதியாக இருக்கிறதென்றால் வியப்பாக இருக்க தல்லவா அந்த தலம் திருத்தணிகை திருத்தலம் ஐங்கரன் தம்பியின் ஐந்தாவது திருத்தலம் அது முருகப்பெருமான் சினம் தணிந்து என்பதால் அங்கே சூரசம்ஹாரம் நிகழ்வதில்லை சூரசம்ஹாரம் நடைபெறாமல் விழா மட்டும் ஐதீக விழாவாக கொண்டாடப்படுகிறது அங்கே அன்பும் கருணையும் மட்டுமே கொண்டு அருள் புரிகிறான் கந்தன் முருகப்பெருமான் ஆலயங்களில் சூரசம்ஹாரம் நடக்கும் போது திருத்தணிகை மலையில் முருகனுக்கு புஷ்பாஞ்சலி நடைபெறுகிறது வள்ளியை மனம் புரிந்ததால் ஏற்பட்ட விளைவுதான் அதுவோ இதையொட்டி கோவிலில் வள்ளி திருக்கல்யாணம் திருமணம் கூட விரைவில் திருமணம் நடைபெறும் என்பது ஐதீகம் சினம் தணிந்து அமர்ந்த காரணத்தினால்தான் அவனை தரிசிக்கும் போது நம்முடைய வல் வினைகளும் வருத்தம் பிணிகளும் அவன் அருளால் தணிந்து போகின்றன அதனாலும் இந்த தளம் தணிகை என்று பெயர் பெற்றதாகவும் கூறுவர் மலைகளில் சிறந்த மலை திருத்தணிகை மலை என்று போற்றி கூறுகிறது கந்த புராணம் திருத்தணிகைக்கு சென்று முருகப்பெருமானை நினைத்தாலோ அல்லது திருத்தணிகை இருக்கும் திசையில் முருகனையும் மனதில் நிறுத்தி வணங்கினாலோ தணிகை இருக்கும் திசையை நோக்கி பத்தடி தூரம் நடந்தாலோ வாழ்வில் அனைத்து நலன்களும் பலங்களும் கிடைக்கும் என்பது சான்றோர் வாக்கு சூரபத்மனின் சகோதரனான தாரகாசுரனிடம் இழந்த தனது சக்கராயுதத்தை மகாவிஷ்ணு திருத்தணிகை முருகனை வழிபட்டுதான் திரும்ப பெற்றார் என்கிறது கோவில் தலபுராணம் விஷ்ணு பகவான் உருவாக்கிய விஷ்ணு தீர்த்தத்தில் நீராடி தனிகை மலை முருகனை வழிபட்டால் நோய்கள் அனைத்தும் விலகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை முருகனை நினைத்தாலே வேலோடுதானே நம் மனக்கண் முன்னே தோன்றுவான் திருத்தணி கோவிலில் முருகனுக்கு வேல் கிடையாது என்பது இந்த தளத்துக்கே உரிய சிறப்பாகும் ஆறுபடை வீடுகளில் திருத்தணியில்தான் உயரமான கருவறை கோபுரம் அமைந்திருக்கிறது பல்வேறு சிறப்புகளை கொண்ட இந்த அற்புதமான திருத்தணிகை கோவிலில்தான் ஆங்கில புத்தாண்டில் படி பூஜை நடைபெறுவதும் வழக்கத்தில் இருந்து வருகிறது ஆங்கிலேயரின் ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு திருவிழா ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஒவ்வொரு வருடமும் நாளில் ஆங்கிலேய அதிகாரிகளை சென்று பார்த்து வணங்குவது வழக்கத்தில் இருந்தது இதில் தமிழகத்தை சேர்ந்த சில முருக பக்த அதிகாரிகள் மனம் வருந்தினர் இதற்கு என்ன செய்வது என்று யோசித்த அவர்கள் மனதில் புத்தாண்டு தினத்தின் போது துறைகளுக்கெல்லாம் துறையான முருகப்பெருமானை வழிபடலாம் என்ற எண்ணம் தோன்றியது எனவே புத்தாண்டின் போது திருத்தணிக்கு சென்று முருகப்பெருமானை வழிபட அனுமதி தந்தார்கள் அப்படி தொடங்கியதுதான் திருத்தணிகை பூஜை திருவிழா ஆங்கில புத்தாண்டு தினத்தில் முருகப்பெருமானை வேண்டி கோவிலில் அமைந்திருக்கும் முன்னூத்தி அறுபத்தைந்து படிகளுக்கும் பூஜை செய்து ஒவ்வொரு படியிலும் திருப்புகழை பாராயணம் செய்து வழிபடுவார்கள் இந்த திருவிழாவால் தான் முருகப்பெருமான தணிகை துரை என்ற பெயரும் உருவானது திருத்தணிகை தளத்தில் வழங்கப்படும் விபூதி சந்தனம் ஆகிய பிரசாதங்கள் தீராத வியாதிகளை தீர்க்கும் அருமருந்தாக விளங்குகின்றன என்பது பக்தர்கள் நம்பிக்கை திருத்தணிகையில் பக்தர்கள் புஷ்ப காவடி எடுப்பது சிறப்பு நீண்ட குச்சியின் ஒரு முனையில் பூக்களும் மற்றொரு முனையில் அர்ச்சனை பொருட்களும் கட்டி காவடி எடுப்பது திருத்தணியில் மட்டுமே உள்ள ஒரு சிறப்பான வழக்கம் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் மூலவர் உள்பட எல்லா சந்நிதிகளையும் தரிசித்த பிறகு நிறைவாக இங்குள்ள ஆபத் சகாய விநாயகரை வழங்க வேண்டும் என்பது ஐதீகம் திருமால் ஆலயங்களைப் போன்று முருகனின் திருப்பாத சின்னத்தை அதாவது சடாரி பக்தர்களின் தலையில் வைத்து ஆசி வழங்குவது திருத்தணிகை கோவிலின் தனி சிறப்பு இவ்வளவு சிறப்பு வாய்ந்த திருத்தணிகை முருகனை வாழ்வில் ஒரு முறையேனும் தரிசித்து அவன் அருள் பெறுவோம் வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கந்தவேல் முருகன் னுக்கு அரோரா அடுத்த பதிவில் கோவிலில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்